ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இனி நம்ம இந்த இடத்துல எதை பற்றி பார்ப்போம்னா, இந்தியாவோட ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பற்றி நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். இந்த விடையோட கடைசியில் வந்து அனிமல் லவர்ஸுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது, அது நான் இந்த விட கடைசியில் சொல்கிறேன். இந்த விட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க விடக்குள்ள போகலாம். வீடியோவில் பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆயிடுத்து ஆல் ரெட் பட்டன் ஆயிடுத்து விடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம போட போடுற ஷூ நோட்டிஃபிகேஷன் வந்து சிறுவாங்க கண்ணனுக்குள்ள போயிடலாம். இனி இந்த இடத்துல அஞ்சாவது இடத்துல இருக்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதுனா, பாம்பு மற்றும் ஏணி, அதாவது ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்ன்ற ஒரு கேம் இருக்குல்ல. இந்த கேம்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் விளையாடிருப்போம். இந்த கேம் வந்து இந்தியாவில் தான் வந்து கண்டுபிடிச்சது. இந்தியாவில் வந்து எதுக்காக வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, சின்ன பசங்களுக்காக வந்து இந்த மாரல்ஸ் ஆகும் இல்லை கர்மா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதுக்காக வந்து கண்டுபிடிச்ச கேமாக இது வந்து சின்ன பசங்களுக்கு. இந்த கேம் வந்து இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆனது இல்லாமல் உலகம் பூரா ஃபேமஸ் ஆச்சு. ஏன், நம்ம கூட சின்ன வயசுலாம் விளையாடிருப்போம்ல. இதில் நல்லதில் இருக்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எதுனா, வேலண்டைன்ஸ் டே வர்சஸ் சில்ட்ரன்ஸ் டே. அதாங்க, இப்போ வந்து நவம்பர் 14 வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் 9 மாதம் பின்னாடி பாருங்கள், பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே தான். இது வந்து கோ இன்சிடெண்ட்டாக இருக்குமா இல்லை வந்து இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே போய் கொஞ்சம் லீவ் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இந்தியில் மூணாவது இடத்துல இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருந்தால் இந்தியாவோட பாப்புலேஷன் தாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா உலகத்தில் வந்து அதிக பாப்புலேஷன் கொண்ட நாடு எதுனா இந்தியா தாங்க. அதில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது, சீனா வந்து முதல் இடத்துல இருக்குது. இப்போ வந்து இப்போ நடந்த 2021 நடந்த ஒரு கருத்து கணிப்பு படி இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோனா 1.2 பில்லியன் பாப்புலேஷனா, சீனாவில் வந்து 1.4 பில்லியன் பாப்புலேஷனா. ஆனால் இந்த கருத்து கணிப்பு படி 2024 வந்து இந்தியா வந்து அதை வந்து பீட் பண்ணிட கூட சொல்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன, செஸ் கேம் தாங்க. இந்த செஸ் கேம் வந்து இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சது. இந்தியாவில் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, 1500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிச்சதா சொல்லி சொல்கிறாங்க. இந்த செஸ் கேம் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா, 7th century நடந்த வாரை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த கேம் தான் செஸ் கேம். கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இன்னொரு நம்பர் நேரத்தில் இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன, நான் சொன்னல அனிமல்ஸ் அவருக்கு வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லி, அது இதாங்க பெங்கால் புலி. பெங்கால் புலி வந்து இந்தியாவோட தேசிய அனிமல் தான் பெங்கால் புலி. இந்த பெங்கால் புலி வந்து அழிஞ்சிக்கிட்டே வந்துச்சு. எப்போனா 2010 வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா, வெறும் 1800 புலிகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் 2018 வந்து 3000 புலிகளாக மாறி இருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இதாங்க அனிமல்ஸ் அவருக்கு குட் நியூஸ். எனக்குன்னா புலினா பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் வந்து புலி பிடிக்கும்னு சொல்லி கீழே போய் கவனிச்சு லீவ் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐத்தி ஆல் ரெட் பட்டன் ஐத்தி விடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம போட போகிறவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எம்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது கண்டென்ட் பற்றிய வீடியோனா கீழே போய் கமெண்ட் பண்ணி லீவ் பண்ணுங்க. நாளைக்குனா இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.